வணக்கம். இந்த கிடாய் வந்து தனித்தனியாக கழியுது, பீச்சு பீச்சு அடிக்குது. இப்போ இதுக்கு மூலிகை மருத்துவம் செய்ய போகிறோம். அதை உங்களுக்கு வந்து எப்படி அதோடைய மருத்துவ வழிமுறைகள் அப்படின்ட்டு காட்ட போகிறோம். கழிஞ்சிருக்கு, தனித்தனியாக பீச்சு அடிக்குது. இப்போ இதுக்கு வந்து வெற்றிலை மிளகு உப்பு தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான் வந்து. வெற்றிலை மிளகு உப்பு வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து தர்றேன். ஏன்னா அது வரலையும் குரல் பதிவாக தான் கேட்டிருப்பீங்க. இப்போ நான் எப்படி மருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த வெற்றிலை மிளகு உப்பு வந்து சமயத்தில் உருட்டி வாய் வழியாக கொடுக்குறக்கு சிரமமாக இருக்கும். அதனால் வந்து இந்த சிரஞ்சில் வந்து இப்படி ஒரு துவாரத்தை போட்டுக்கிட்டு நம்ம அப்படி இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்து ஓரளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி சிரஞ்சு வழியாக வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து கடவாய் வழியாக இப்படி செரிஞ்ச மூலமாக கொடுக்கையில் வந்து சரியான முறைப்படி வேஸ்ட் ஆகாமல் சிந்தாமல் அந்த கடாய் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ மறுபடியும் இன்னொரு செரிஞ்சு எடுத்துக்கிறோம். இன்னொரு செரிஞ்சு எடுத்துக்கிட்டு கொடுக்கறதுக்கு பண்ணுறோம். அதாவது இந்த பதத்தில் இருக்கணும், இப்படி இருக்கணும். கரைச்சி மட்டும் ஊற்றக்கூடாது. மூலிகை மருத்துவம் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து கரைச்சி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி செரிஞ்ச வழியாக தான் கொடுக்கணும். உருட்டி கொடுக்கையில் சிந்துது. இந்த மாதிரி நம்ம கொடுக்கையில் வந்து இது நல்லா ஆயில் வாயில் சப்பு கொட்டி நல்லா மெண்டு முழுங்கிடும். நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி கழியிறதுக்கு முதல் உதவி. இப்போ மத்தியான நேரமாக ஆகிப்போச்சு, இப்போ கழியுது. நம்ம அந்த ஆட்டை விட்டுட்டு போய் எங்கே போய் மருந்து வாங்க போகிறது? அதனால் வந்து நம்மளுடைய கை வைத்தியம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது. இப்போ உடனே போனால் அம்மியில் அரைச்சி வெற்றிலை மிளகு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், அதையும் சொல்ல மறந்துட்டேன். ஒரு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், இப்போ கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை வந்து நம்ம கைக்கில் மருந்துகளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தெரியாமல் சில நண்பர்கள் இருக்காக. அதனால் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மூலிகை மருத்துவம் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது. அதனால் வந்து நண்பர்கள் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல, இந்த மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்தி நமது கால்நடைகளை இயற்கையான முறையில் வளர்க்கிறதுக்கு வரக்கூடிய காலங்களில் பின்வரும் சந்ததிகளுக்கு எடுத்துக் கூறுவோம். நாம் இழந்த மூலிகை மருத்துவங்களை அனைத்து மக்களுக்கும் எடுத்து சொல்லுவோம். அனைவரும் இந்த மருத்துவத்தை பின்பற்றி ஆரோக்கியமாக நமது கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.